வணக்கம், நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சனில் நவராத்திரிக்கான பிரசாதம் ரெசிபிஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் ஏழாவது நாளான புதன்கிழமைக்கான நம்ம ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். க்ரீமி டெக்ஸ்சரில் நல்ல டேஸ்டியான ஒரு கேரட் கீரும் கொத்தமல்லி சாதமும் பச்சை பயிறு சுண்டலும் பார்க்க போகிறோம். புதன்கிழமை அப்படிங்கிறனால நம்ம பச்சை பயிறு சுண்டல் பண்ணால் அன்றைக்கி ரொம்ப விசேஷம். நவராத்திரியில் நம்ம டெய்லி கொஞ்சம் ஹெவியாக ரிச்சான ஃபுட்டு சாப்பிட்ருக்கோம் இல்லையா, அதுக்கு இந்த கொத்தமல்லி சாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா டைஜஷனை கொடுத்து நம்ம கொஞ்சம் வயிற்று கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இந்த கேரட் கீர் வந்து நம்ம சூடாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணாலும் அருமையாக இருக்கும். இந்த பச்சை பயிர் சுண்டல் வந்து அதுக்கு ரொம்ப ஊற வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, அது ரொம்ப குவிக்காக வேகக்கூடியது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மூணு ரெசிபியுமே நம்ம குவிக்காக பண்ணிடலாம். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, இந்த கொத்தமல்லி சாதமும் கேரட் கீரும் பச்சை பயிறு சுண்டலும் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பச்சை பயிறு சுண்டல் பண்ணுறதுக்கு ஒரு கப்பு பச்சை பயிறு எடுத்துட்ருக்கேன். வெயிட்டில் பார்த்தீங்கன்னா 150 கிராம் இருக்குது. இதை ரொம்ப ஊற வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சா போதும். குக்கரில் மேலே 1 லேயர் இருக்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் போட்டு 2 விசில் வேக வச்சு எடுத்தால் போதும், அது பர்ஃபெக்டாக வெந்துடும். பாருங்கள் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, நல்லா குழையாமையும் இருக்குது. இந்த பச்சை பயிறு சுண்டல் பண்ணிடலாம், அதுக்கு தாளிச்சிடலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் கடாயில் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துப்போம். கடுகு வெடித்ததும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் 2 உடச்சி போட்டிருக்கேன், 1/2 இன்ச் இஞ்சி நல்லா துருவி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுப்போம். கொஞ்சம் கருகப்பை, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த எண்ணெயிலேயே சேர்த்துப்போம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம பச்சை பயிறு வேக வச்சு நல்லா தண்ணியை வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சுண்டலுக்கு தேவையான அளவு தேங்காய் துருவல், நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்க்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப வதக்கக்கூடாது. நவராத்திரிக்கார நம்மளோட சுண்டல் பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு. கேரட் கீர் பண்ணுறதுக்கு 2 கேரட் எடுத்துகிட்டு இருக்கேன். வெயிட்டில் பார்த்தீங்கன்னா 150 கிராம் இருக்குது. இதை வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு நல்லா மெலீஸாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுக்கணும். இந்த கீரை வந்து நல்லா ரிச்சாக க்ரீமியாக பண்ணுறதுக்காக 10 பாதாம், 5-6 முந்திரி, 1 டீஸ்பூன் கசக்கசா, 4 ஏலக்காய் இதை வந்து 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த பாதாம் இருக்கு இல்லையா, இதில் தோல் வந்து எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த 2 டேபிள்ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக துருவினா தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இதை ரெண்டையும் சேர்த்து நம்ம மிக்சியில் கொஞ்சம் குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். கேரட் கீர் பண்ணுறதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடாயாச்சு. இந்த கீருக்கு தேவையான முந்திரி பருப்பு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த லேசாக செவக்கிற வரைக்கும் நம்ம வறுத்துப்போம். இந்த மாதிரி லேசாக செவந்து வரும்போது கொஞ்சம் திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சை நல்லா கொஞ்சம் உப்பி பலூன் மாதிரி வரும் இல்லையா, அந்த அளவுக்கு வறுத்துடணும். அதுக்குள்ளே முந்திரி பருப்பு நமக்கு நல்லா வறுபட்டுடும். இதை அப்படியே வேறு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம முந்திரி திராட்சை வறுத்தது போக இந்த கடாயில் எனக்கு கொஞ்சம் நெய் இருக்குது, ஒருவேளை பத்தலைன்னா நம்ம 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா கேரட், அதை சேர்த்துருவோம். இந்த கேரட் துருவலை இந்த நெய்யில் வந்து நல்லா வறுத்துக்கணும். அப்போ தான் வந்து இந்த இதுக்குள்ளே பச்சை வாசனை போகும், கொஞ்சம் நல்லா அப்படி சுருளை வரும் இல்லையா, அது வரைக்கும் நம்ம அப்படி வதக்கிக்கலாம். கேரட் பாருங்கள் நல்லா வதங்கியாச்சு. காய்ச்சின பாலை கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் பாலில் வெந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். அந்த பாலில் இந்த கேரட் துருவல் கொஞ்சம் நல்லா வந்து வேகட்டும். அதுலேயும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு, இருந்தாலும் நம்ம பாலோடு சேர்த்து இது கொதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா ரிச்சாக இருக்கும். பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சாச்சு. இப்போ தேங்காய் முந்திரி பாதாம் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, வந்து சேர்த்துடலாம். கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து நல்லா சேர்த்துருவோம். இப்போ இதில் நான் 3 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை வந்து நல்லா கரையணும். ஸ்டவ் ஃப்ளேம் வந்து சிம்லேயே வச்சுப்போம். இந்த மாதிரி லேசாக கொதிச்சு வரும்போது 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை சேர்த்துப்போம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மேலே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். நல்லா கலந்து விட்டுடலாம். நவராத்திரிக்கான கேரட் கீர் பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி சாதம் பண்ணுறதுக்கு 1 கப்பு பச்சரிசி எடுத்துட்ருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 கப்பு அரிசிக்கு 2.5 கப்பு தண்ணி, 1 டீஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்ல உதிரியாக சாதம் வடித்து வச்சுக்கணும். குக்கரில் 1 விசில் விட்டாலே போதும், சாதம் நல்லா உதிரியாக வரும்.
இந்த அளவு அரிசிக்கு 2 பஞ்சு கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷானதா பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த தண்டோடையே எடுத்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி வடிய வச்சு வச்சுக்கணும். இதுக்கு வந்து 1 பச்சை மிளகாயும் இந்த அளவுக்கு இஞ்சி 1 இன்ச் இருக்கும். இதை 3ஐயும் சேர்த்து மிக்சியில நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் கம்மியா தண்ணியை சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். அரைக்கும் போது 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டோம்னா இந்த கொத்தமல்லியோட கலர் மாறாம நல்லா கிரீனா இருக்கும். கொத்தமல்லி சாதம் பண்ணுறதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயாச்சு, 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பருப்பு செவந்து வரட்டும். 2 மிளகாயை சேர்த்துருவோம். மிளகாய் வந்து அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கொத்தமல்லியோட சேர்த்து பச்சை மிளகாயும் அரைச்சிருக்கோம். 2 டேபிள்ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துப்போம். நம்ம முந்திரி பருப்பு வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு, வேர்க்கடலை, மிளகாய் வத்தல் எல்லாமே நல்லா செவந்தாச்சு. இப்போ கொஞ்சம் கருகப்பிள்ள சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துப்போம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய், கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா, இது வந்து தாளிப்புள்ள சேர்த்துருவோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். இது இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கலாம். இது கொதிச்சு கொஞ்சம் திக்காகட்டும். இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். சாதம் உதுருதுரா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோம் இல்லையா, இதை சேர்த்துடலாம். இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த கொத்தமல்லி பேஸ்ட் வந்து இந்த சாதத்தில் ஃபுல்லாக வந்து நல்லா கோட் ஆகணும். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம அரைச்ச அந்த கொத்தமல்லி பேஸ்ட் வந்து இந்த சாதத்துக்கு கரெக்டாக இருக்குது. மேலே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் தான் இருக்குது. ஒரு மூடியை போட்டு மூடிட்டு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இந்த சாதம் வந்து இந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர், உப்பு, காரம் எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ கொத்தமல்லி சாதத்தை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நவராத்திரிக்கான பிரசாதம் கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம வீட்டு நவராத்திரி பிரசாதம் ரெசிபி கேரட் கீரும் கொத்தமல்லி சாதமும் சாயங்காலம் பச்சைப்பயிறு சுண்டலும் பிரசாதம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. வாங்க வெத்தலை பாக்கு வாங்கிக்கலாம், பிரசாதம் எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு கேரட் கீர் எடுத்துப்போம். நல்லா க்ரீமியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்க, பிரமாதமாக இருக்குங்க. ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்குது, நல்லா ரிச்சாகவும் இருக்குது. கேரட் நம்ம வந்து துருவி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பீசஸ் நமக்கு வாயில் வரும்போது சாப்பிட சூப்பராக இருக்குது. அதே நேரம் அதில் நம்ம பாதாம் மூந்திரிலாம் ஊற வச்சு அரைச்சி போட்டோம் பாருங்கள், அது நல்ல ஃப்ளேவரையும் கொடுக்குது, நல்ல ஒரு டெக்ஸ்டரையும் கொடுக்குது. மற்ற பாயசம் கூட குழந்தைங்க வந்து வேண்டாம்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த பாயசம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு அவங்களுக்கு சில்லுன்னு கொடுத்து பாருங்களேன், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நம்ம அடுத்த பிரசாதம் எடுத்துக்கலாம். கொத்தமல்லி சாதம் நல்லா வாசனையாக இருக்குது, அருமையான பிரசாதங்க. நல்ல கொத்தமல்லி வாசனையோட அருமையாக இருக்குது. இது வந்து நல்லா வாய்க்கும் இதமாக இருக்குது, வயிற்றுக்கும் நல்லா லேசாக இருக்கும். அடுத்து நம்ம பச்சைப்பயிறு சுண்டல் எடுத்துக்கலாம். இவ்வளோ பர்ஃபெக்டாக வெந்திருக்கு பாருங்கள். பச்சைப்பயிறு சுண்டாலுமே பிரமாதமாக இருக்குது, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு, அதே நேரம் நல்லா உதிருதுரியாக இருக்குது. எக்ஸ்ட்ராவாக நம்ம எதுவுமே அதில் சேர்க்கல, ஜஸ்ட்டு தாளித்து தேங்காய் போட்டாலுமே நல்லா வாசனையாக அருமையாக இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த 3 பிரசாதமே ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. நீங்களும் இதே மாதிரி இதே மெத்தடில் இந்த 3 பிரசாதமே பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு நவராத்திரி பிரசாதம் ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.